மலையில் தோன்றி மதுரையில் வளர்ந்து மூவேந்தர் மடியிலே பாவேந்தர் அடியிலே பூவேந்தி வந்த தமிழ்மொழி தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு தலைவணங்கி சபையோருக்கு தாழ்வணங்கி துவக்குகிறேன் என் உரையை. இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இலக்கியம் படிப்போம். தூய தமிழில் பேசும் போட்டி இலக்கியம் படிப்போம். இன்று பல மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு புத்தகங்களின் சிறப்புகளை நமக்கு காட்டுகின்றது. நான் நினைத்தேன், இலக்கியம் படிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அப்பொழுது நான் நினைத்தேன், தமிழ் இலக்கியம் எதற்காக படிக்க வேண்டும்? தமிழ் இலக்கியம் என் தாய்மொழியாயிற்றே, அதை யாராவது எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா என்று நினைத்தேன். அதனால் ஆங்கில இலக்கியத்தில் ஆங்கில இலக்கியம் படித்தேன். ஆங்கில இலக்கியத்தை படிக்கும் போதுதான் தெரிந்தது, நாம் படிக்காத பல இலக்கியங்கள் தமிழில் உள்ளது. நான் எனது பேராசிரியர் எப்போதெல்லாம் இலக்கணம் நடத்துகிறாரோ ஆங்கிலத்தில், அப்பொழுதெல்லாம் நான் வீட்டில் வந்து என் தாயாரின் அகராதியை எடுத்து பார்ப்பேன், தமிழுக்கு இதனின் மொழியாக்கம் என்னவென்று. அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, நமது தாய்மொழியை நாம் இன்னும் படிக்கவே இல்லை என்று. இன்று இளைஞர்கள், அறிஞர் அண்ணா ஒருமுறை கூறினார், உலகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் நடக்கும் நிகழ்வானது நம்மை பாதிக்கின்றது, உலக தொடர்பு அவ்வாறாக பெருகியுள்ளது. ஆம், பெருகியுள்ளது. இளைஞர்கள் இன்று கைபேசியில் தம் உலகமே தனது கைபேசியில் அடங்கியிருக்கிறது என்று நம்பும் இளைஞர்கள், அந்த கைபேசி யாரை தேடி போடுகிறது, அந்த இணையதளம் யாரை தேடுகிறது என்பதை மறந்து விடுகிறார்கள். அந்த இணையதளத்திற்கு ஒரு புத்தகம் தான் சொல்லிக் கொடுக்கின்றது. புள்ளியியல் விவரங்கள் எல்லாமே நூல் புத்தகங்களில் மட்டும்தான் இருக்கின்றது. இன்றும் இந்த புத்தக திருவிழாவில் ஒரு புத்தகம் வாங்குங்கள், சுய புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறும் நிலை நம்மிடையே வந்திருக்கிறது. அப்படியாக போய்கொண்டிருக்கிறது இந்த இளைஞர்களின் சமுதாயம். கைபேசியை நம்பும் நீங்கள் இன்று பல புத்தகங்கள் உள்ளே இருக்கின்றது. ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள். புத்தகம் வாசிப்பது நமக்கு மிகவும் நல்லதை கொடுக்கும். ஈரானில் ஒரு புத்தக சந்தையில் புத்தகங்களை வெளியவே வைத்துவிட்டு இரவில் கதவை மூடி விடுவார்களாம். ஏன் என்று கேட்டால், திருடர்கள் புத்தகத்தை திருடுவதில்லை, புத்தகத்தை படிப்பவர்கள் திருடர்களாக இருப்பதில்லை. இதிலேயே நமக்கு தெரிகின்றது புத்தகம் எப்படி ஒரு மனிதனை நாகரிக மனிதனாக மாற்றுகிறது என்பது. அதிலும் இலக்கியங்களை எதற்காக படிக்க வேண்டும் என்றால், குற்றால குறவஞ்சியை என் தமிழாசிரியர் நடத்தும் போது எனது மண்வாசனை எனது நாசிகளில் துளைத்தது. ஆனால் எனது ஆங்கில பேராசிரியர் என்று மூச்சாக அவர் என்ன நடத்தினாலும் அது எனக்கு செவிகளில் எட்டுவதற்கு சிறிதே தயக்கம் வருகின்றது. காரணம், தமிழ் இலக்கியம் நமக்கு அவ்வளவு பிடித்தமான ஒன்றாயிட்டு. இலக்கியம் படிங்கள், புத்தகம் வாசியுங்கள் என்று வாய்ப்பு கூறிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.